தமிழர்கள் சொரணை உள்ளவர்களாக, மானம் உள்ளவர்களாக, வீரம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு வட இந்தியன் கூட எக்மோர் ஸ்டேஷன்லயும் சென்ட்ரல் சேர்ந்து இறங்கி இருக்க முடியாது. ஆனா அஞ்சல் துளியில வந்து தமிழை வேட்டி விட்டாங்கிற அது பெரிய விஷயமா இல்லையா பாக்குறீங்க? அஞ்சல் இல்ல சார், இருங்க, நீங்க சீரியஸா உணரவே இல்ல. உங்க மாதிரி நிறைய பேர், 8 கோடி பேர் கொடுத்தா இருக்கான். எப்படின்னா 85,000 பட்டதாரிகள் நிக்கிறான். திராவிடக்கு சொல்றானா, ஸ்டாலின் சொல்றாரா, யாருமே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் எஃப்டிபி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க வந்து தமிழ் தேசிய கொள்கையில் வந்தாங்க. இப்போ வந்து இப்போ சமீப காலமாக போனாலும் இன்னொரு பெரிய சர்ச்சைன்னா, தமிழ்நாட்டில் வட மாநில தொழிலாளர்கள் அடிக்கிறாங்க, தமிழர்கள் அடிக்கிறாங்கன்ற ஒரு இது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதற்கு வந்து மூல காரணம் சொல்கிறது வந்து சீமான் அவர்கள் போன்ற பேசிய பேச்சு தான். அந்த பேச்சை கேட்டு தான் இளைஞர்கள் வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தமிழர்கள் வந்து பரிசோதனை எழுகின்றீங்க, ஆனால் இப்போ வட மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. எது உண்மைனா, உண்மையாகவே தமிழர்கள் சொரணை இருந்தால் ஒரு வட இந்திய கூட ரயில விட்டு இறங்கியிருக்க முடியாது. நல்லா கேட்டுங்க, சரியா? ஒரு தமிழர்கள் சொரணை உள்ளவர்களாக, மானம் உள்ளவர்களாக, வீரம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு வட இந்தியன் கூட எக்மோர் ஸ்டேஷன்லயும் சென்ட்ரல் சேர்ந்து இறங்கியிருக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசாங்க பணி, மத்திய அரசு பணி, எந்த அரசு பணி, தபால் கொடுக்கிற தபால் தந்தி துறை, தமிழ் தெரியணும். தமிழ் எவ்வளவு முட்டாள் இப்ப பாத்துங்க, தமிழ் தெரியணும். ஆனால் சென்னையில நடந்த தமிழ் தேர்வு, தமிழ் தேர்வுல தமிழ முறை பெயில் ஆயிட்டான். 1500 பேர் பெயில் ஆயிட்டான். எந்த தேர்தல? தமிழ் தேர்வுல. தமிழ் தேர்வுல தபால் போடுறவன், அட்ரஸ் எழுதுறவங்க, வீடெல்லாம் பாக்குறவன் யாரு? தமிழ் தெரிஞ்சிருந்தா தான் கொடுக்க முடியும். அதுல 1500 மேற்பட்ட மத்திய அரசாங்க பணி, சென்னையில் எடுத்த பணியில தமிழர்கள் தோல்வி தேர்ச்சி படல. தமிழே தெரியாத வடவன் என்ன பண்ணிட்டான்? அஞ்சல் துறையில வெற்றி பெற்றான். இல்ல சார், அஞ்சல் துறையில வெற்றி பெற்ற அது தப்பு கண்டிப்பா. ஆனா கூலி தொழிலாளிகள் இருக்க சார், முதல்ல கூலி இருக்கட்டும். அஞ்சல் துறையில வந்து தமிழை வேட்டி விட்டாங்கிற அது பெரிய விஷயமா இல்ல பாக்குறீங்க? அஞ்சல் இல்ல சார், இருங்க, நீங்க சீரியஸா உணரவே இல்ல. உங்க மாதிரி நிறைய பேர், 8 கோடி பேர் கொடுத்தா இருக்கான். எப்படின்னா அஞ்சல் துறையில வந்து ஒவ்வொரு வீடு எதுல எழுதி வச்சிருப்பான்? அட்ரஸ், தமிழ்ல எழுதி வச்சிருப்பான். தபால் எழுதுவான், கார்டு எழுதுவான், எதுல போடுவான்? தமிழ்ல. தமிழ்ல போடுவான். அத இந்தி கார எடுத்து கொண்டு போய் தமிழர் வீடு கண்டுபிடிப்பானா? இந்தி தாய்மொழி தெரிஞ்ச கண்டுபிடிப்பானா? கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தமிழ் தெரிஞ்சவன் இருக்கணும் தமிழ்நாட்டுல. ஆனால் தமிழ்நாட்டுல 1500 பேர் யார் பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டான்? கூலி தொழிலாளி விடுங்க சார், 1500 பேர் இந்திக்கார அஞ்சல் துறை வேலைக்கு போயிட்டான். அப்போ தமிழர்களை கேட்பதற்கு நாதி இல்ல. அப்போ தமிழ்நாட்டுல தமிழ் பரீட்சை யார் பாஸ் ஆகுறா? இந்திக்கார பாஸ் ஆகுறானா? உண்மையாகவே அது தேர்வு நடக்கவே இல்லை. தேர்வு எழுதுற அத்தனை இந்திக்காரனையும் யார் பாஸ் பண்ணா? மேலதிகாரி இந்திக்கார பாஸ் பண்ணி போட்டான். அப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, 4 துறை இருக்கு. 4 துறையில இந்தியாவில் இருக்கிற 30 மாநிலங்கள்ல மண்ணின் மைந்தர்கள் தான் வேலை பார்க்கணும். முட்டாளே தமிழ எவ்வளவு முட்டாள் தெரிஞ்சுங்க. அப்போ இந்த இந்த தேர்வு துறைக்கு பேரு தமிழ் TNPSC தான், தமிழ்நாடு தேர்வு வாரியம் தான் அது. அந்த அது மற்ற மாநிலம் எழுதவே கூடாது. ஆனா அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்துல ஓபிஎஸ் என்கின்ற ஒரு முட்டாள் குருமூர்த்தி சொல்லி, குருமூர்த்திக்கு ஆதரவா தமிழரை நாசம் பண்ணுவதற்காக நீங்க என்ன பண்றாரு? ஒரு கையெழுத்து இது வரைக்கும் அந்த ஜியோ கிடையாது. யார் காலத்துல? ஓபிஎஸ் காலத்துல குருமூர்த்தி சொல்லி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தவனு பரிச்சுலான்னு ஒரு ஜியோ போட்டார். யாரு? முதலமைச்சர் ஓபிஎஸ். இந்த நாட்டில் புரட்சி நடந்திருக்கணும், 200 ரூபாய் ஓட்டு போடுற பரிசோதனை எலிகள் அப்படி சாப்பிட்டு படுத்து கிடக்கிறான். அப்போ யார் விஜயோபா யார் வந்துருவா? இந்திக்கார வந்துருவான். ஆரையா யார் வந்துருவா? இந்திக்கார வந்துருவான். தாசில்தாரா யார் வருவா? இதுதான், இது அதிகாரியாகவே இந்திக்காரன் வருவதற்கு வழியை விட்டுட்டான். அப்போ இது அதாவது கொதிச்சு எழுந்திருக்கணும். எங்க நீங்க ரயில்வே வேலை வேணும்னு சொல்லி பால் தாக்கரே மகாராஷ்டிரா இருக்கிற பொழுது பீகார்கார மகாராஷ்டிராவோட ரயில்வே பவனுக்கு பரிசு எழுத போன உடனே அடிச்சு நொறுக்கப்பட்டது.
காவல்துறை ஏந்து அடிக்கிறான், எதை கம்ப்யூட்டர் போல அடிச்சு நொறுக்கி. மராட்டிக்காரன் தான் மும்பாயில் ரயில்வேல வேலை பார்க்கணும், பீகாருக்காருக்கு என்ன வேலை? என்ன காரணம்னா 25 ஆண்டு காலமாக பீகாருக்காக தான் ரயில்வே மினிஸ்டர் லல்லு பிரசாத் யாதவ், பஸ்வான், நிதிஷ்குமார், எத்தனை பேரு, கால் நூற்றாண்டு காலம். அப்போ 500,000 பேர் ரயில்வே துறையில கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க வேணா பாருங்க பீகாருக்காரன் தான் இருப்பான். அப்போ இதை அவ யா எங்க அடிச்சு நோக்குனா, பம்பாயில் அடிச்சு நோக்குனா, மகாராஷ்டிரா அடிச்சு நோக்குனா, தேர்வே நடத்தக்கூடாது நூறுக்குனா, எல்லாம் திரும்பி போயிட்டான். நம்ம சென்ட்ரலில் பீகாரில் ரயிலில் ஓசி ரயிலில் டிக்கெட் வாங்காம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்து ரயில்வே கெஸ்ட் ரூமில் குளிச்சு ரயிலில் இருந்து பரிச்சை எழுதிட்டு போயிட்டான். போய் வேலை வாங்கி 10,000 பேர் ரயில்வே துறை வாங்கிட்டான். இங்கே எதுவுமே நடக்கலை, தமிழை சூடு. அப்போ அரசு வேலையே போனாலும் பெருசாக படுத்து கிடக்கான், கூலி வேலை போனால் கேட்காப்பானா? அப்போ இது தமிழனுக்கு உணர்ச்சி இருந்தால், தமிழனுக்கு உணர்வு இருந்தால், சுயமரியாதை இருந்தால், மரியாதை இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், ஒரு வடதியும் கூட வந்திருக்க முடியாது. ஆனால் இவனுக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை. அதனால் எத்தனை எல்லா மார்வழியும் வந்துட்டான், எல்லா கூலி தொழிலாளியும் வந்துட்டான். சார்ஜ் டவுன் என்ன ஆகிப்போச்சு, சவுகார் பேட்டையாக மாறி போச்சு. இங்கே பிஜேபியை வளர்க்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா மார்வாடிகள் தான், வட இந்திய தொழிலாளிகள் தான். தமிழ்நாடு முழுக்க 1 கோடி வட இந்திய தொழிலாளி வந்துட்டான், எந்த எதிர்ப்பும் இல்லை. திமுக எதிர்க்கல, அண்ணாதிமுக எதிர்க்கல, காங்கிரஸ் எதிர்க்கல, கம்யூனிஸ்ட் எதிர்க்கல, சம்பளம் யாருமே யாருமே எதுக்கு, சீமான் எதுக்கல, சாமா இது எவனுமே எதுக்கல. அப்போ இவர் யார் எதுக்கிறது, எதிர்ப்பதாக பிஜேபியை ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு. நீங்க எங்க பீகார் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரெலாம் சொன்னான், 12 பேர் கழுத்துக்கு கொண்டு விட்டான்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு அங்கிருந்து தூதுக்குழு வந்து இவர்களுக்கான உரிமையை நீங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதை உறுதி செய்துட்டு போவதற்காக ஒரு குழு வருதே தவிர, இங்க வட இந்தியனை எதிர்ப்பதற்கு எந்த கட்சியும் இல்லை, எந்த ஆட்சியும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை, யாருக்குமே அந்த உணர்வே இல்லை. அப்படி இல்லாத போது அவனை யார் எதிர்ப்பு, எதிர்ப்பதற்கான இயக்கம் எங்க இருந்து வரும், ஜப்பான் இருந்தா வரும், இலங்கையில இருந்தா வரும். அந்த அந்த இது பிஜேபியால் திமுக பிஜேபி அரசியலில் கொளுத்தி போடப்பட்டு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வட இந்திய பிரச்சனையை தூண்டி விடப்பட்டதே தவிர, உண்மையில தமிழர்கள் பரிசோதனை எலிகளாக உணர்ச்சி அற்றவனாக வந்தாரை வாழ வைக்கும் வட இந்தியனை வைத்து கொண்டு ஏறக்குறைய இன்னொரு 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு காலையில் தமிழர்களுக்கு இணையாக வட இந்தியா வந்துடுவான். அப்போ கூடிய விரைவில் இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க முதலாளிகள் கொடுக்க மாறுபாடு வந்துட்டான், அவன் தான் தமிழை வேலை பார்க்குறான். இனிமேல் தொழிலாளிகளாகவும் தொழிலாளி மேலாளர்களாக யார் வந்துடுவா, வட இந்திய வந்துடுவான். இலங்கையில் நடந்த சிங்களருக்கு கீழே தமிழர்கள் அடிமையாக இருப்பதை போல தமிழ்நாட்டில் இதை பதிவு பண்ணி வச்சுங்க, 25 வருஷம் கழிச்சு போட்டு பாருங்க, தமிழ்நாட்டில் அத்துணை தமிழர்களும் வட இந்தியர்களாக அடிமையாக மாற வேண்டிய சூழல் மிக வேகமாக, ஆக்டோபஸை போல மிக வேகமாக அதை கூட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி அதை ஆதரிக்கிறது, திராவிட இயக்கங்களை ஆதரிக்கிறது, அத்துணை இயக்கங்களை ஆதரிக்கிறது. தமிழ் தேசியம் பேசுகிற சீமா யூடியூப்ல மட்டும் பேசுறாரு தவிர 1 லட்சம் தொண்டர்களை திரட்டிட்டு போய் வட ரயில்வே ஸ்டேஷன் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா? இல்ல ஏதாவது விக்ரம் ராஜா மாதிரி எல்லாம் ஆளுங்க கேக்குறாங்க, நீங்க 700 ரூபா வாங்கிட்டு பண்ற வேலையை அவன் 200 ரூபாய்க்கு பண்றான், கூலி கம்மி. அதே மாதிரி அவன் வேலையும் கரெக்டாக 10 மணி நேரம் வருஷம் வேலை மாடுமோ உழைச்சிட்டு போகிறான், நம்ம ஆளுங்கள்லாம் ஒரு 8 மணி நேரம் அப்படி தான் பண்ணுறாங்க, அதுதான் லாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வேலை செய்கிறது, ஏன்னா நம்மளும் இதே வேலை செய்கிறது துபாய் போகிறோம் நம்ம ஆளுங்களும், அப்போனா அது 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 அவங்க கூலி தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளியும் துபாய் போகிறோம், துபாய் போகிறதுக்கு 5 லட்சம் ரூபா வேணும், இவனுக்கு 500 ரூபா எல்லாம் எங்கே எப்படி துபாய்க்கு போவான்? அது அந்த வாதமே பொய், அந்த வாதமே மண்டையில் துருப்பிடிச்சு போன துரோகிகள் சொல்கிற வார்த்தை. இவனை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டில் டாய்லெட் கழுவுவதற்காக ஒரு அறிவிப்பானை வெளியிடுறான், 85,000 மட்டதாரிகள் நிற்கிறான். இதை இதை கடை திராவிட இயக்கம் சொல்கிறானா, ஸ்டாலின் சொல்கிறாரா, யாருமே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் இவர்களை 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவனாகவே மாற்றி வச்சுருக்கான். எவ்வளோ எங்கே ஹைகோர்ட்டில் டாய்லெட் கழுவுற வேலைக்கு இப்போ பட்டதாரி கிராஜுவேட் அதாவது மாஸ்டர் டிகிரி படித்தவன் நிற்கிறான், கியூல் நிற்கிறான். அப்போது இதெல்லாம் இருக்குது, இந்த காவி மீடியாக்கள் அதை போட மாட்டான், காவி மீடியாக்கள் போட மாட்டான். தினத்தந்தி அது பிஜேபி பின்னணியில் இருக்கான், 1000 கோடி சட்டபூர்வமாக சேர்த்து வச்சிருக்கான் தினத்தந்தி, அவன் போட மாட்டான். தினமலர் தாமரை சின்னம், அப்போ தினமலர் தாமரை தினமணி கோயங்கா மாறுபாடி நடத்துகிறான், ஹிந்து அது பேரே ஹிந்துன்னு வச்சிருக்கான் தமிழுக்கு எதிரி. இந்த இந்த மீடியாக்கள் போடாது. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் கல்வி குழந்தைய பச்சைமுத்து நடத்துகிற 3 சேனலு, மணலுக்கு மணல் திருடர் நடத்துகிற நியூஸ் 7, இந்த மாதிரி கார்பரேட் முதலாளிகள் போகாமல்
டெல்லிக்கு சேவகம் செய்கிறவர்கள் இவர்கள், அதனால் இவர்களும் போட மாட்டான். ஆனால் யதார்த்த நிலை, இந்திக்காரன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தமிழர்தான் அடி வாங்கிட்டு இருக்க எல்லா பக்கமும். ஆனால் இதை பெருசாக நீங்கள் அந்த இந்திக்காரனுக்கு வாழ்வியலை பணியை ஊர்ஜிதம் பண்ணி பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு விஷயத்தை இவர்களாகவே கொளுத்தி போட்டு உருவாக்கி அந்த பாதுகாப்பை உறுதி செய்து விட்டார்கள் என்ற திருப்தியோடு தான் இப்போ பீகார் குழு திரும்பி போயிருக்கு. ஓகே சார், ஓகே சார், இவ்வளோ தான் வந்து எங்களுக்கு கேள்வி பதில் சொன்ன. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.